Hi, hello, welcome YouTube family. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோ நாம பார்க்க போறது ஒரு மினி கிறிஸ்மஸ் வில்லேஜ் செட்டப் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இப்ப செட்டப்புக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஷ் டேங்க்ல வந்துட்டு ஸ்டோன்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன்ஸ் வந்து நான் டாலர் ட்ரீல வாங்கினேன். இது எந்த கடையில வேணாலும் கிடைக்கும். இது வாங்கிட்டு வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு ஸ்னோ எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஸ்டோன்ஸ் வாங்கியிருந்தது. அடுத்தது வந்து இந்த விண்டோ கிளிங் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபர்ஸ்ட் இதை செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம வாங்கின கிறிஸ்மஸ் மினி செட்ல இருந்த ஃபிகரின்ஸ். இந்த மினி செட்டப்பே ஆக்சுவலாக நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பண்ணோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு தோணுனது என்னென்னா, இந்த ஒயிட் ஸ்டோன் வச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் அது ப்ராக்டிக்கலாக வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஸ்டேபிளாக இல்லை, வைக்கும் போது ஸ்டேபிளாக இல்லை. அதுக்கப்புறம் தான் யோசித்தோம், ஓகே ஒயிட் சாண்ட் இருக்குது இல்லைன்னா ஸ்னோவே கிடைக்குது இப்போது இந்த சீசனுக்கு, ஸோ அதை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் வந்து நம்ம கரெக்டாக வந்துட்டு முன்னாடியே ப்ரீ பிளான்டாக எல்லாம் வாங்கி வச்சு பண்ணலாம். ஆனால் இது பண்ணுறதுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, ஜாலியாகவும் இருந்தது. எல்லா குட்டி குட்டி ஃபிகரின்ஸை வச்சு பண்ணுறது வந்து நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துச்சு இது செட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது வந்து ஸ்டேபிளாக இல்லாததுனால கீழே ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த பக்கம் வைக்கும் போது மற்ற பக்கம் கீழே விழுந்தது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணி வச்சு இது முடிக்கிறதுக்கு இது கொஞ்சம் டைம் எடுத்தது. இதுதான் ஃபைனலாக எல்லா ஃபிகரன்ஸும் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் உள்ள செட்டப்பு. இது சொதுக்கொள்ள போயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த லைட்டை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற செட் பண்ணியிருந்தால் வந்து இதாக இருந்திருக்கும். ஸோ திரும்பி இது எல்லாம் உள்ள லைட் செட் ஆகும்போது எல்லாம் கீழே 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 விழுந்து அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்பி நம்ம ரீசெட் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக் செட்டப் முடிச்சாச்சு. நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இதுதான் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஆர்பிஸ் இல்லைன்னா வாட்டர் ஜெல் பீட் அப்படின்வாங்க. இது சின்ன சின்ன பீட்ஸாக இருக்கும். அதில் நம்ம தண்ணி போட்டு ஊற வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி ஆகிடும். ஆக்சுவலாக இது வந்து நிறையா கலர்ஸில் கிடைக்கும். நாம் வாங்கியிருக்கிறது வந்து கிளியர் வாட்டர் பீட்ஸு. ஸோ இதை எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கணும். ஆட் பண்ணால் தான் பயமாக இருக்குது. இந்த செட்டப்பெல்லாம் கொட்டி போயிடுமா, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆட் பண்ணுறதுக்கு. ஏன்னா செட்டப் வந்து ஸ்டேபிளாக இல்லை. ஸோ இதை ஆட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்க்கலாம்.
என்ன நினைச்சோம் அப்படின்னா, இந்த செட்டப் பண்ணி முடிச்சுட்டு ஆர்பிஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டா வெளியேருந்து பார்க்கும்போது ஃப்ளோட்டிங்கில் இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினச்சிது. பட் ஆப்போசிட்டாக அப்படி நினைஞ்சிருச்சு. என்னென்னா, இது வந்து கீழேயும் ஸ்டோன் இருக்கா, இதுவும் மினியேச்சர் செட்டா, அதனால் அது போட்ட உடனே ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சு. வெளியேருந்து பார்க்கும்போது வந்து எதுவுமே வந்து தெரியலை. ஸோ அதனால் என்ன பண்ணோம், திரும்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சமாக மட்டும் ஆர்பிஸ் போட்டு இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். பாப்போம் எப்ப, நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த ஃபைனல் செட்டப்பாக ஜஸ்ட் லைட்ஸ் மாட்டி பார்ப்போம் எப்படி இருக்கு சொல்லி. ஓகே, இதுதான் ஃபைனல் செட்டப். நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா, பை பை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.